இன்றைய வேத வசனம். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிமொழிகள் 2:11. ஒரு ரோஜா செடியில் அழகிய ரோஜாக்கள் பூத்து குலுங்கின. ரோஜா அழகுதான், ஆனால் அதை இப்படிப்பட்ட முச்செடியிலே கொண்டு வந்து சிருஷ்டிப்பது என்று சொல்லி முட்களை எண்ணி எரிச்சலடைந்தார் ஒருவர். இந்த முச்செடியில் கூட இவ்வளவு அழகான மலர்களை சிருஷ்டிக்க என் தேவன் எவ்வளவு கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார் என்று மலரை எண்ணி எண்ணி தேவனை துதித்தார் மற்றொருவர். நீங்கள் எரிச்சலடைவோர் கூட்டத்தில் இருக்கிறீர்களா, அல்லது தேவனை துதிப்போர் கூட்டத்தில் இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்வின் ஆசீர்வாதம் நீங்கள் சிந்திக்கும் சிந்தனையில்தான் இருக்கிறது. வனாந்தரத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி கோத்திரத்தில் ஒருவர் வீதம் 12 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பினார். ஆனால் அதில் 10 பேர் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள், துர்ச்செய்தியை பரப்பினார்கள். யோசுவாவும் காலேபுமே தேவ பலத்தை விசுவாசிக்கிறவர்கள். நாம் அந்த தேசத்தை எளிதாய் ஜெயித்து விடலாம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாச வார்த்தைகளை பேசினார்கள். ஆம், கானானுக்குள் பிரவேசித்தவர்கள் யோசுவாவும் காலேபும் தான். தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தோடு தேவனை துதித்து மகிழ்வீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.